வணக்கம். பொதிகையின் நிவர் புயல் சிறப்பு செய்திகளுக்காக உதயநந்தினி. நிவர் புயல் தமிழக கடலோரப் பகுதியை நெருங்கி வரும் நிலையில் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேரிடர் மேலாண்மை மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் பொதிகை தொலைக்காட்சிக்கு வழங்கிய சிறப்பு பேட்டி. தென்மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி அதிதீவிர புயலாக உருவாகக்கூடிய இந்த சூழ்நிலையில் மாண்பும் முதலமைச்சர்களுடைய அறிவுரையின்படி இரவு பகலும் 24 மணி நேரம் இந்த அவசர கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து ரிலீஃப் கமிஷனர் கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் பணிந்தர் ரெட்டி ஐஎஸ் அவருடைய தலைமையில் அனைத்து அலுவலர்களும் விழிப்போடு இருந்து மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். தற்போது நிவாரண முகாம்களிலே மக்களை தாழ்வான பகுதியிலே இருப்பவர்களை தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏரிகளினுடைய நீர் கொள்ளளவு முழுமையாக கண்காணிக்கப்படுகிறது. குறிப்பாக சென்னைக்கு சவாலாக இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய கொள்ளளவும் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு தற்போதைய நிலையிலே அது பாதுகாப்பான நிலையில் இருக்கிறது. ஆகவே மக்கள் அதை குறித்து அச்சப்பட தேவையில்லை. 22 அடிகளுக்கு அது கொள்ளளவு எட்டுகிற போது தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மக்களுக்கு கொடுத்து அந்த எச்சரிக்கை நடவடிக்கை மக்களிடத்தில் சேர்ந்ததை உறுதி செய்ததற்கு பிறகுதான் உபரி நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். 2011 தானே புயல், 2012 நீலம் புயல், 2013 மடி புயல், 2016 ரோனு புயல், 2016 வர்தா புயல், 2017 ஒக்கி புயல், 2018 கஜா புயல். இந்த அனுபவங்களை முன்வைத்து தற்போது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பேரிடர் மேலாண்மைத்துறை 36 வருவாய் மாவட்டங்களிலும் சென்னை மாநகராட்சியுடைய 15 மண்டலங்களையும் ஒருங்கிணைத்து இரவு பகலாக மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு அம்மாவணி அரசு விழிப்போடு விழித்திருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து நீர்நிலைகளும் பாதுகாப்பாக இருக்கிறது, மக்கள் அச்சப்பட தேவையில்லை. ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விழிப்போடு இருக்க வேண்டும், மக்கள் பதற்றப்பட தேவையில்லை, அதே நேரத்திலே மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மக்கள் யாரும் இந்த புயல் வீசுகிற காலங்களிலே மழை பொழிகிற காலங்களிலே வீட்டை விட்டு வெளியே வராமல் வீடுகளிலே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தங்கள் தங்கியிருக்கிற வீடுகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதில் ஏதேனும் பாதுகாப்பில் அவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் உடனடியாக அவர்கள் நிவாரண முகாம்களில் வந்து தங்க வேண்டும். இதை வேண்டுகோளாக வைத்து மக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தூர்தர்ஷன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு பேரிடர் மேலாண்மைத்துறை வேண்டுகோளாக முன்வைக்கின்றோம். தமிழகத்தில் நிவர் புயலால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து உடனுக்குடன் மீட்பு பணிகளை மேற்கொள்ளும் வகையில் 36 ஐஏஎஸ் அதிகாரிகளை சென்னை தவிர அனைத்து மாவட்டங்களுக்கும் மாநில அரசு நியமித்துள்ளது. புயல் பாதிப்புகள் தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்துடன் இந்த அதிகாரிகள் கலந்தாலோசித்து உடனுக்குடன் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். இது தவிர மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைத்து விரைவாக பணிகளை மேற்கொள்வதற்கும் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நிவர் புயலை எதிர்கொண்டு மக்களை காக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் அரசு தயார் நிலையில் உள்ளதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். புயல் காரணமாக பலத்த காற்று வீசுவதாலும் கனமழை பெய்வதாலும் இந்த சமயங்களில் பொதுமக்கள் வெளியில் செல்வதை தவிர்த்து பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக் கொள்வதாகவும் அவர் தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். நிவர் அதிதீவிர புயலாக உருவெடுத்துள்ள நிலையில் புயலின் தற்போதைய நிலவரம் குறித்த பல்வேறு தகவல்களை சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் பொதிகை தொலைக்காட்சிக்கு விரிவான தகவல்களை அளித்தார். அதிதீவிர புயலின் வேகம் அவற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார். இது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. இன்னும் சிறிது சில மணி நேரத்தில் இந்த நிவர் புயலானது தீவிர புயலாக மாறக்கூடும். நாளை காலை 11 மணி அளவில் அதிதீவிர புயலாக மாறி வடமேற்கு திசையில் நகர்ந்து புதுவை அருகே கரை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழக கடலோரப் பகுதிகளில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். புயல் கரையை கடக்கும் போது காற்று மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்திலும்
இடையிடையே 145 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். நிவர் புயல் காரணமாக 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் சென்னையில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. சென்னை புறநகர் பகுதிகளிலும் இன்று காலை முதலே தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலைகளில் தேங்கும் நீரை அகற்ற மாநகராட்சி உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. சென்னையை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளான தாம்பரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த மழை இன்று மேலும் அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மைய தகவல் தெரிவிக்கிறது. நிவர் புயல் மீட்புப் பணிகளில் ஈடுபட தமிழகம், புதுச்சேரி மற்றும் ஆந்திர மாநிலத்தில் தேசிய மீட்புப் படையைச் சேர்ந்த 22 குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 12 குழுக்களும், புதுச்சேரியில் 3 குழுக்களும், ஆந்திர மாநிலத்தில் 7 குழுக்களும் புயல் பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். அனைத்து குழுவினரிடமும் வயர்லெஸ், செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட அனைத்து கருவிகளுடன் உள்ளதாக தேசிய பேரிடர் மீட்புப் படையின் தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் சேவை இன்று வழக்கம்போல் இயங்கும் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. விடுமுறை தின அட்டவணைப்படி மெட்ரோ ரயில் சேவை இயங்கும் எனவும், காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு 10 நிமிட இடைவெளியிலும் ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவர் புயல் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை கிளை மற்றும் கீழமை நீதிமன்றங்களுக்கு இன்று விடுமுறை என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் சி குமரப்பன் அறிவித்துள்ளார். மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களுக்கும் விடுமுறை அளிப்பதாகவும், தமிழக அரசின் இன்று பொது விடுமுறை அறிவிப்பை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நிவர் புயலால் இன்றும் நாளையும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பால் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எந்த பாதிப்புமின்றி வழக்கம்போல் அனைத்து பகுதிகளிலும் பால் விநியோகத்தை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆவின் நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் வழக்கத்தை விட கூடுதலாக 1 லட்சம் லிட்டரும், பிற மாவட்டங்களில் 2 லட்சம் லிட்டரும் பால் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பால் விநியோகம் குறித்து மக்கள் 1800-442-5300 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் என்றும் ஆவின் நிறுவனம் கூறியுள்ளது. நிவர் புயலால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கவும், மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளவும் கடலூர் மாவட்டத்தில் விரிவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புயல் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர் சாகமூரி செய்தியாளர்களிடம் பேசுகையில், மாவட்டத்தில் 278 இடங்கள் பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்கள் என கண்டறியப்பட்டுள்ளதால், இவற்றில் 90 இடங்கள் அதிக பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளது என்றும், அந்த பகுதிகளைச் சேர்ந்த மக்களை பாதுகாப்பாக தங்க வைக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மீட்புப் பணிகளை மேற்கொள்ள பேரிடர் மீட்புப் படையினர் தயார் நிலையில் உள்ளதாகவும், உயிர்ச்சேதங்களை தவிர்க்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர்ச்சேதங்கள் ஏற்பட்டால் அதிலிருந்து மீண்டு வரும் வகையில் விவசாயிகள் பயிர்காப்பீடு செய்து கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தினார். விவசாயிகள் பயிர்காப்பீடு செய்ய ஏதுவாக இன்று மாவட்டத்தில் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் கூறினார். பொதுமக்களுக்கு வந்துட்டு அறிவுறுத்தி கொண்டே வந்துருக்கோம். என்னென்னா, இவங்க வந்துட்டு தாழ்வான பகுதிகளிலிருந்து இப்போ இமீடியட்லி மீடான பகுதிகள் நம்ம பாதுகாப்பு மையங்களுக்கு வந்துடணும். அப்படியே தாழ்வான பகுதிகள் இருக்கிற மக்கள் மட்டும் கிடையாது, கூரை வீடுகள், மண் சுவர் இருக்கிற வீடுகள், இவங்கெல்லாம் எங்கெங்கே பாதிப்பு இருக்கிற வாய்ப்பு இருக்கோ உடனே வந்திருக்கா. ஏன்னா எல்லா பாதுகாப்பு மையங்களில் வந்துட்டு குடிநீர் வசதி, அவங்களுக்கு வந்து உணவு வசதி, டாய்லெட்ஸு, அப்படியே பாதுகாப்பான குடிநீர் அண்ட் ஜென்ரேட்டர் வசதி எல்லாமே இருக்குது. ஸோ யாருமே வந்துட்டு அச்சப்பட வேண்டாம். அப்படியே இங்கிலேருந்து வந்துட்டு பொதுமக்கள் முடிஞ்சளவுக்கு அடுத்த வரப்போகிற 3-4 நாட்களுக்கு வந்து வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கடலூர் மாவட்ட நிர்வாகம் கூட ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா, உயிர் சேதம், பயிர் சேதம், கால்நடைகள் உயிர் சேதம் எதுவுமே வந்து இருக்காமல் முற்றிலும் வந்துட்டு எந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு வந்துட்டு இந்த நிவாரணப் புயலை வந்துட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஒற்றுமையாக வந்து எதிர்கொள்ளணும்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் அதிகாலை 3 மணிக்கு நிவர் புயல் குறித்த சிறப்பு செய்தி ஒலிபரப்பாகும். வணக்கம்.